வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரி சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரி சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வெற்றிகரமாக 13வது நாள் வந்துட்டோம். 13 நாள் கடந்தாச்சு, இன்னைக்கு 13வது நாள். சகோதரர்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கடந்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் முழுமையாக நம்புறேன். இனிமேல் தான் ஸ்ட்ரகிள்ஸ் படிப்படியாக வர ஆரம்பிக்கும், உஷாரா இருந்துக்கோங்க. ஆச்சா, இந்த உடம்பு வந்து உங்களோட நண்பன்னு நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த உடம்புல தான் கள்ள புலன்கள் இருக்கு. இந்த உடம்பு தான் நம்முடைய எதிரி, புரிஞ்சுதுங்களா? இந்த உடம்பு நம்முடைய எதிரி. நம்ம இன்பத்தை காட்டி அந்த இன்பத்து பின்னாடி நம்மளை இழுத்துட்டு போய் நம்மளை அழிச்சிரும். இந்த உடம்பு நம்ம கிடையாது, இந்த உடம்பு நாம அப்படின்னு நினைச்சிட்டு பலவீனம் ஆயிராதீங்க. தயவு செஞ்சு இந்த உடம்பு நம்ம கிடையாது. உடம்புல இருந்து உசுறு போயிடுச்சுன்னா இந்த உடம்பு வெறும் பிணம். இந்த பிணம் இது நம்மை பலவீனப்படுத்தி விடும். ஆச்சுங்களா? எப்படி சொல்லனா, ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற காட்டு நாய் நரி இதெல்லாம் இருக்குன்னு வைங்களேன், அது மனுஷனை ஈஸியா கொன்றும் காட்டுக்குள்ள. அது இப்ப இருக்கிற மனுஷனுக்கு ஒரு டேலண்ட், ஒரு எனர்ஜியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஈஸியா பிடிச்சிரும். அதே நரி அதே நாய் தான் காட்டுல இருந்தது தான் மனுஷன் வந்து ட்ரைனிங் கொடுத்து பழக்கப்படுத்தி வீட்டுக்கு காவல் இருப்பது போல இப்ப மாத்திட்டோம்ல. ஆச்சுங்களா? இப்போ அந்த மாதிரிதான் கொஞ்சம் வெறி அதிகமா ஜைஜாண்டிக்கா இருக்கிறதுல நரி நாயும் கலந்த கலப்பின மாட்டேத்தானே. இப்ப அந்த மாதிரி நாய் எப்படி வீட்டு நாயா மாறுற அளவுக்கு நம்மளால ட்ரைனிங் கொடுத்து மாத்த முடிஞ்சதோ, அதே போல இந்த உடல் ட்ரைனிங் கொடுத்து கொடுத்து தான் நம்ம நமக்கு தகுந்த மாதிரி மாதம். அது ட்ரைனிங்கிறது என்ன? யோக பயிற்சிகள், தவம். இது எவ்வளவு தூரம் சித்தர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, தவம் பண்ணு, அறுத்துரு, எல்லாத்தையும் அறுத்து விடு, தவம் பண்ணு, அறம் பண்ணு, இதுதான் வழின்னு ஏன் சொல்றாங்கன்னா, இல்லை என்றால் இந்த உடம்பானது நம்மை இன்ப நாட்டத்துக்கு பின்னாடியே போக வச்சு நம்மை பலவீனம் பண்ணி நம்மளை வீக்கஸ்டா மாத்தி விரைவில் இந்த உடலில் இருந்து உயிரை வெளியில் தள்ளிவிடும். புரிஞ்சுதுங்களா? இந்த அழுகி போன நாத்தம் எடுத்த இந்த உடம்பு, ஆச்சுங்களா, இந்த உடம்பு உயிர் உள்ள இருக்கிறதுனாலதான் ஆக்டிவா இருக்கு. இந்த உயிரை வெளியில தள்ளுறதுக்கு தான் இந்த உடம்பு அப்படி இன்பத்தை நோக்கி ஓடுது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரியா? இந்த ஒட்டுமொத்த உடம்புலையே நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒட்டுமொத்த உடம்புலையே இன்பத்தை நோக்கி ஓடும்போது நமக்கு வார்னிங் கொடுப்பது நம்முடைய இனப்பெருக்கு பாகங்கள். ஆச்சுங்களா? வார்னிங். சிவன் லிங்கம் எழுந்துரும். இல்லை, சிவனை எதுக்காக சொல்லுவாங்க? அழிக்கும் கடவுள். ஏன் ஆற்றல் வெளியில தள்ள போகுதுன்ட்டு. பெண்களின் இனப்பெருக்க பாகமும் அழுகும். ஈரம் கசிவது எதுக்கு? அழுகிறது. உயிர் வெளியில போக போகுது, பண்ணாத, இந்த தப்ப பண்ணாதேன்னு அழுகுது. ஆண்களது பெருசாகி அதுலயும் லாக்டோஸ் திரவமாக முதல்ல வார்னிங் வருது. இறைவனே நம்மை பார்த்து அழுகிறான். புரிஞ்சுதுங்களா? ஏன் நம் சித்தர்கள் அவ்வளவு தூரம் நம்முடைய லிங்கம் வந்து ஆண் பெண் உறுப்பு அப்படிங்கறத வந்து பலரும் தற்காலத்திலும் சரி அந்த காலத்துல இருந்தே அதை ஒத்துக்கிட்டு வந்ததா? ஏன்னா ஞானம் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. முட்டாள்களும் கோழைகளும் இன்பத்து பின்னாடி ஓடுற சுயநலவாதிகளும் தப்பா புரிஞ்சு, ஏன்னா அவங்களுக்கு இன்பத்தை தவிர ஒண்ணும் தெரியாது இல்ல. ஆனா இதுலதான் உச்சகட்ட இறைவனை அடைவதற்கான சூட்சமே அதுல இருக்கு. நம்ம பலவீனமாகிற சமயத்துல நமக்கு எழுந்து வார்னிங் கொடுக்கறது அந்த லிங்கம் தான். புரிஞ்சுதுங்களா? நம் உடலில் இருந்து உயிரை கழன்று போகாமல் காத்து கொள்ள, ஐ கள்ள புலன்களில் ஆற்றல் விரயமாகாமல் இருக்க நம்முடைய நம்ம உடம்பு நம்ம எதிரியா நினைக்கணும். உடம்பு மூலமா கிடைக்கிற இன்பம் எல்லாம் நமக்கு வந்து எதிரானவை அப்படிங்கிற ஒரு உஷார்னஸ் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் உஷாரா கடந்து வந்துடலாம். அன்பான சகோதரர்களே, வாழ்க வளமுடன். நான் சொன்னதெல்லாம் பல வீடியோஸ்ல பல விஷயங்கள் சொல்லிட்டு வரோம், எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் வரையில அந்த லாக்ல வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுக்கு தோணு திடீர்னு, ஓ இது இப்படி நம்ம உஷாரா இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் பல சகோதரர்கள் வந்து எனக்கு வந்து தேவையில்லாத இமெயில் அனுப்புறது, புரிஞ்சுங்களா? எங்கேயோ ஏதோ ஒரு யூடியூப் குப்பைகளை பார்ப்போம், ஏதோ ஒன்று பார்ப்போம், நல்ல விஷயம், சூப்பர் விஷயமா இருக்கும். பிரம்மச்சரியத்தை பத்தியே பார்த்துருப்பாங்க, எதை வேணாலும் பார்த்துருக்காங்க. எனக்கு அனுப்பாதீங்க தயவு செஞ்சு, ஏன்னா நான் வந்து அதே இதே அடுத்தவர்களை பார்த்தெல்லாம் நான் எதுவுமே பண்றதில்லை. உங்களுக்கே தெரியும் நம்ம யாரை பார்த்து பண்றோம். சித்தர்கள் பாதையில் சித்தர்கள் வழியில் மட்டும்தான் போயிட்டு இருக்கோம். நீ எனக்கு டைம் இல்லை அதுக்கெல்லாம் வந்து வெளியுலக விஷயங்களுக்குள்ள பூந்து அதுலேருந்து எனக்கு அதற்கு நேரமும் இல்லை. ஆகவே உங்களுக்கு பர்சனலாக சப்போர்ட் தேவைன்னா மட்டும் எனக்கு இமெயில் பண்ணுங்க. பயிற்சிகள் தொடர்பாக மட்டும் இமெயில் பண்ணுங்க, கேள்விகள் தொடர்பாக இமெயில் பண்ணுங்க. தேவையற்ற விஷயங்கள்லாம் எனக்கு ஷேர் பண்ண வேண்டாம். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு போய் பணம்னு இருந்தால் அந்த செலவு பண்ணி அதை படிக்க வைக்கிறோம். ஏன்னா அதனால ஒரு உயிர் கூட காப்பாற்ற முடியாது. ஏன்னா உயிர் வர்றது போறது இறைவன் செயல். இவங்க காப்பாத்துறேன்னு சொல்றது இந்த சக்கை, இந்த உடம்பை வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ணி மேலும் மேலும் ஊசி போட்டு பலவீனம் தான் ஆயிட்டு இருக்காங்க.
போன தலைமுறையில் இருக்கிறவங்க 120 வருஷம் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாங்க. இப்போ இந்த மருந்துகள் சேர்த்து 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 வீக்காயிட்டு தானே இருக்காங்க. ஆடு கசாப்பு கடையில் வச்சு செதுக்கிறாங்கன்னு தெரிஞ்சே அந்த மருத்துவத்துறைகளை நம்பி நம்பி உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அப்போது இது போல மூடத்தனமாக குளக்கன்று துள்ளி வெளியில் ஓடிட்டு இருக்கிறதோட விளைவுகள் தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். உஷாரா இருக்கணும், உஷாரா இருக்கும், ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கும் சரிங்களா. நமக்கு இறைவன் இருக்கா, நம்ம கிட்ட இருக்கிற ஆற்றல் நம்மளே சேவ் பண்ணுவோம், நம்மளே நமக்குள்ளாக நினைச்சிருப்போம். ஐம்புலன்கள் வழியாக இந்த உடலை நண்பன் நினைச்சிட்டு இது இது காட்டுற இன்பத்துக்கெல்லாம் அடிமையாகி ஓடிட்டே இருந்தோம் அப்படின்னா தப்பிக்க முடியாது. உஷாரா இருந்துக்கோங்க. வாழ்க வளமுடன்.